இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது தகி பூரி பண்ண போகிறோம். அதுக்கு ரெண்டு உருளைக்கிழங்கு, நீங்கள் நான் எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம் உருளைக்கிழங்கு, உங்களோட ஆப்ஷன். உருளைக்கிழங்கு வேக வைக்க போகிறோம். வெறும் உருளைக்கிழங்கு மட்டும் இல்லை, உருளைக்கிழங்கு கட்டி போட்டுட்டு கொண்டக்கடலை ஊற வச்சு வச்சுருக்கேன். ஊற வச்சு லைட்டாக முளைக்கட்டி, ஊற வச்சு முளைக்கட்டி வச்சுருக்கேன். அந்த கொண்டக்கடலை கொஞ்சம் வேர்க்கடலையும் ஊற வச்சு வச்சுருக்கேன். அது கொஞ்சம் மூழ்கலுக்கு தண்ணி ஊற்றி ஒரு நாலஞ்சு விசில் வச்சு எடுத்து வச்சுக்கணும். தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சோண்டு உப்பு இந்த கடலைக்காக. புதினா தண்ணி செய்கிறதுக்காக புதினா ஒரு கை, ஒரு கை புளி, கொஞ்சோண்டு இஞ்சி, சின்ன பீஸு ஒரு பச்சை மிளகாய், புளி இந்த அளவுக்கு, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் ஜீரகம், ஒரு ஸ்பூன் சுகர். இது எல்லாம் போட்டு மிக்சியில் அரைச்சு வடிகட்டி வச்சுக்கணும். வடிகட்டிக்கணும். நல்லா ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும். லைட்டாக லெமன் ரெண்டு டிராப், இது தனியாக எடுத்து வச்சுக்கணும். அடுத்து வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கணும். கொஞ்சம் கொத்தமல்லி தலை வச்சுக்கணும். தயிர், நல்லா கெட்டி தயிர் வச்சுக்கணும். தயிரில் கொஞ்சோண்டு உப்பு லைட்டாக, ஒரு ஸ்பூன் சுகர் எல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா கலக்கிக்க. சரியில் கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றி, இதுதான் வந்து பானிபூரி. இந்த பூரிக்கு உள்ளது அதை வந்து பொரிச்சு எடுக்க போகிறோம். இந்த பூரி ஒன்று ஒன்றா போட்டு தான் பொரிக்கணும், அப்போதான் நல்லா வரும். கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா லைட்டாக ஃபோல்ட் பண்ணிட்டு பிசைஞ்சு வச்சுருக்கேன். கொஞ்சம் வெங்காயமும் போட்டு பிசைஞ்சுக்கணும். உருளைக்கிழங்கு வச்சு ஸ்டஃப் பண்ணியாச்சு. இப்போ வந்து கொஞ்சம் அந்த புதினா சட்னி, அந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு ஸ்பூன், வேர்க்கடலை கொண்டக்கடலை எல்லாம் வச்சுருக்கோங்க. அது லைட்டாக தூங்க தயிர்,
வெங்காயம் மேல மூணு மிளகு கொத்தமல்லி ஓமப்பொடி அவ்வளோதான் ரெடி. தஹி பூரி ரெடி ஆயிடுச்சு. பசங்களுக்கு இது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரொம்ப பிடிக்கவும் செய்யும். இதை செஞ்சு பாருங்கள் வீட்டில். நன்றி, வாழ்க்கை வளமுடன்.